வீட்ல சாப்பிட்றதுக்காக நாகப்பழம் வாங்கி வச்சிருந்தாங்க இந்த நாகப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் தான் ரெடி பண்ண போறேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் நாகப்பழத்தை கொட்டை இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்த நாகப்பழத்தை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கர சேர்த்துக்கிறேன் வீட்ல செஞ்ச வெனிலா ஐஸ்கிரீம் இது ஒரு ரெண்டு கியூப் அளவுக்கு சேர்த்துக்குறேன் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா புதினா தலை இது கூட ஒரு பீஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆஃப் லெமன் ஜூஸ் விட்டு இது அப்படியே மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்டா வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த டம்ளர் ஜூஸ் சேர்க்க போறோம் அதை லெமனை வச்சு நல்லா மேலே க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்புறம் சுகரில் வச்சு டிப் பண்ணி எடுத்தா பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான கிளாஸ் ரெடி அடிச்சு எடுத்துருக்க நாகப்பழம் ஜூஸை கிளாஸ்ல சேர்த்துக்கிறேன் நல்லா லுக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமா வெனிலா ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் இது கூட ஒரு குட்டி புதினா வச்சு எடுத்து சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கனால இதில் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பராக இருந்துச்சு